சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இன்ஜினியரிங் காலேஜஸ் உடைய கவுன்சிலிங் நியூஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறையா காலேஜஸ் வந்து வேக்கண்டாகவே இருக்குது அப்படின்ற செய்திகள்லாம் கூட நம்ம பார்க்குறோம் இந்த லாக்டவுன் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாளில் வந்து நான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இன்ஜினியரிங் காலேஜஸ் உடைய நிலைமை என்ன அப்படின்றதையும் நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுக்குறேன் டெஃபினட்டாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எல்லோரும் இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் டைம்லேயும் வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணுற ஒரு விஷயம் டாஸ்மாக் நான் நாங்கள் வந்து படிப்படியாக இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நடக்குதான்னு தெரியல பட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து படிப்படியாக வந்து இழுத்து மூடிக்கிட்டே வராங்க அதை நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம் எப்படி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு இவ்வளோ கிரேஸ் வந்துச்சு அப்படின்னா ஐடி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வள வளர்ச்சி அடைஞ்சிது அந்த ஐடி வளர்ச்சியை வச்சு தான் வந்து இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஐட்டியில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி கிடையாது அது வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிறது நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு வேலை போகுது இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அதனால் இந்த ஐடி வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து புறக்கணிச்சிருக்கிறது நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த வருஷா வருஷம் அந்த டேட்டாவை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் மட்டும்தான் பல வருடங்களாக இன்ஃபேக்ட் வந்து நூறு வருடங்களாக பெரிய மாற்றம் அப்படின்னு வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இங்கங்கே கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு வேலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வந்து நம்ம வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் ப கல்லூரிகளுக்கும் போய் படிக்கிற ஒரு இந்த நிலைமை வந்து என்றைக்கு மாறும் அப்படின்றது தெரியல இந்த செய்திகளில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் வந்து குயிக்கான ஒரு ரீகேப் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துச்சு இன்றைய தேதிக்கு நானூற்றி இருபத்தி மூணு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி ரேஷியோ அப்படின்னு இருக்குல்ல இது வந்து வருடா வருடம் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து அப்படியே காலியாகவே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து காலியாகவே இருந்துச்சு நாற்பத்தி மூன்று பர்சன்ட் தான் ஃபில்லே ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு நாற்பத்தி எட்டு பர்சன்ட்டு தான் ஃபில்லே ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு தான் ஆக்சுவலாக ஃபில்லே ஆகிருக்கு உங்களுக்கு அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏற இறங்க அது மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம ஆனால் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் சீட்ஸ் இந்த தமிழ்நாடு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு இன்றைக்கி அதை வந்து படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி செல்கிற சீட்டு தான் இருக்குது இப்போ மொத்தமாக வந்து என்ரோல் பண்ணவங்களுடைய நம்பர்ஸ் வந்து எழுபத்தி ஓராயிரம் தான் பண்ணியிருக்கிறாங்க தொண்ணூற்றி ஓராயிரம் சீட்டுக்கு மேலே அப்படியே வேக்கண்ட்டாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு சில தகவல்கள்லாம் இருக்குது பத்தொம்போதில் பதினாறு இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஒரு சீட்டு கூட ஃபில் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருஷம் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த கவுன்சிலிங் கணக்குப்படி பார்த்திங்கன்னா இருபது இன்ஜினியரிங் காலேஜஸால் ஒரே ஒரு சீட்டு கூட அவங்களால் ஃபில் பண்ண முடியல ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து மூடுவிழா பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லணும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதாவது அந்த கல்லூரி நிறுவனங்களுக்கு நூறு சீட்டுக்கும் கம்மியாக தான் வந்து ஃபில்லே பண்ணியிருக்காங்க ஒரு காலேஜில் ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஆறு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாற்பது நாற்பது சீட் அப்படின்னா கூட இரநூத்தி நாற்பது சீட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் இவங்க அதில் கூட இவங்களால் ஃபில் பண்ண முடியல அதுதான் வந்து ரியாலிட்டியாக இருக்குது ஐம்பது பர்சண்ட்டுக்கும் மேலே ஃபில் பண்ண முடிஞ்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் காலேஜஸ் ஆள் மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து அட்மிஷன்ஸே வந்து போட முடிஞ்சிருக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா தெளிவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் படித்தா இனிமேல் வேலை கிடையாது அப்படின்றது நல்லா போய் சேர்ந்துருக்கு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னா இருக்கிறவங்களுக்கே வேலை கிடையாது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் திரும்பவும் வந்து நம்மளுக்கு அந்த வசதி இல்லைன்னா கடன் வாங்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு ரியாலிட்டிலாம் புரிஞ்சிருக்கு அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு வேலை வாங்குறதுக்கு இல்லை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி இருக்குது தான் செய்யுது முதல்ல ஸ்டாப் வேஸ்டிங் டைம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் இன்றைக்கி இருக்கிற தேதியில் நீங்கள் வந்து எந்த விஷயம் வேணும்னாலும் வந்து கல்லூரிக்கு போகாமே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் இந்தளவுக்கு அதிகமான பணமும் நீங்கள் வந்து செலவு பண்ணாமே உங்களால் கற்றுக்க முடியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இன்றைய தேதிக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கோடிங் ப்ரோக்ராமிங் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து உட்காந்த இடத்துலேருந்தே கற்றுக்க முடியும் வந்து நீங்கள் வந்து ஒரு ரைட்டராக வரணும் அப்படின்னா வந்து நல்ல சரளமாக எழுதுறதுக்கு கற்றுக்க முடியும் ஸ்கில் அதே மாதிரி ஹவு டு டெல் அ ஸ்டோரி ஹவு டு செல் ஹவு டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கலாம் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கலாம் எப்படி வந்து ட்ராவல் பண்ணணும் எங்கெங்கே மாதிரியான நாடுகள் இருக்குது இல்லை வந்து எங்கெங்கே இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது பல தரப்பட்ட இடங்களுக்கு போய் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அது வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வயசில் பண்ணலாம் இப்போ பண்ண முடியல அப்படின்னா வேறு எப்பயுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணக்குள்ளே அதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு இட்வில் பி க்ளோஸ் டு யர் ஹார்ட் ஃபோட்டோகிராஃபி இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்களுடைய கெரியராகவே வந்து நீங்கள் வந்து பர்சூவ் பண்ண முடியும் ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம் நான் எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால் இன்டர்நெட்லேருந்து இருந்து தான் கற்றுக்கணும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய ஸ்ட்ராங் வில் பவர் வேணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் தட் ரிசோர்ஸஸ் நான் ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அது இட்ஸ் நாட் த டர்த் ஆஃப் ரிசோர்ஸஸ் இட்ஸ் த வில் டு லேர்ன் தட் இஸ் கேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டியாகவும் இருக்குது இன்னைய தேதியில் இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் பசங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பார்வையோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது டோன்ட் ஃபால் ஃபார் பியர் ப்ரெஷர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அதனால் நானும் அதை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ளே அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே ரேட்ரிஸ்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க இன்றைக்கி லிட்ரலாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் செய்ய முடியும் அதுக்கான மணியும் இருக்குது அதுக்கான டைமும் அவங்க கையில் இருக்கு ஸோ ஸ்மார்ட்டாக யோசிங்க டிசைட் பண்ணுங்க டோன்ட் ஸ்டாப் யூர் செல்ஃப் ஒரே ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படின்றதான் ஹோல் ஐடியா நீங்கள் எல்லாருமே வந்து கிளியராக வந்து இன்ஜினியரிங் புறக்கணிச்சிருக்கிறீங்க ஒரு காலக்கட்டம் வரைக்கும் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு காலேஜ் ரெண்டு மூணு காலேஜ் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து முடிவிழா காணப்போகுது அப்படின்றத எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ட்ரெண்ட் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு மூணு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த நம்பர்ஸ் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும் ஒரு டூ ஹண்ட்ரட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மேபி வந்து இருக்கலாம் மேபி வந்து ஒரு லட்சம் சீட்ஸோடு வந்து ரன் இருக்கலாம் அது மாதிரியான ஒரு நிலை வந்து வ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோ என் கொரோனாவில் எனக்கு வேலை போயிடுச்சு சேல்ரி கம்மி ஆகிடுச்சு இது என்ன இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் வந்து இது மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் நீங்கள் செய்ய முடியும் இட் கேன் பி லைஃப் சேஞ்சிங் அப்படின்ற ரியலைசேஷன் என்றைக்கு உங்களுக்குள்ளே வருதோ அன்றைக்கி தான் வந்து யுவர் கிவன் அ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு சுவாட்சமான தகவலோடு கூறி சீக்கிரம் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் தோமஸ் மாடன் புலீஸ் சேனல் நன்றி வணக்கம்